ஸ்ரீ விஷ்ணு புராணம் பதினாறாம் பகுதி பிரகலாத சரித்திர பிரச்சினை பராசர முனிவரே வம்சத்தில் பிறந்த பாதன் துருவன் முதலிய மா மன்னர்களின் வரலாறுகளையும் அனாதி புருஷனான ஸ்ரீ விஷ்ணுவே ஜெகத் காரணமாக பிரம்மம் என்ற பொருளையும் தங்களிடம் விளக்கமாக கேட்டறிந்தேன் ஆனால் தைத்திய புங்கவனான பிரகலாதனே அக்னியும் ஆயுதங்களும் அழிக்க மாட்டாமற் போயின என்றும் சமாகித சித்தனான அந்த தைத்திய உத்தமன் மலைகளினால் அமுக்கப்பட்ட போதிலும் மரணமடையாதிருந்தான் என்றும் அந்த பிரகலாத ஆழ்வாரின் பெருமைகளையெல்லாம் நீங்களே புகழ்ந்து கூறினீர்கள் ஆகையால் தத்துவ ஞானமும் பக்தியும் உடைய பிரகலாத மகானுபாவனின் ஒப்பற்ற சரித்திரத்தை நான் கேட்க விரும்புகிறேன் அந்த மகா தர்மிஷ்டனை அசுரர்கள் ஏன் ஆயுதத்தால் புடைத்தார்கள் பாரங்களால் கட்டி சமுத்திரத்தில் ஏன் போட்டார்கள் திக் கொண்டு அவனை ஏன் அவர்கள் துன்புறுத்த வேண்டும் அவனை ஏன் உயரத்தில் இருந்து கீழே தள்ளினார்கள் அவனை ஏன் அக்னியில் போட்டு எரித்தார்கள் அவன் மீது ஏன் சர்ப்பங்களை கடிக்க விட்டார்கள் ஹிரண்ய கசிபின் சமையற்காரர் அன்னத்தில் விஷத்தை ஏன் கலந்து வைத்தார்கள் இவையெல்லாம் ஏன் நிகழ்ந்தன அந்த பரம பாகவதரான பிரகலாத ஆழ்வார் சரித்திரத்தை நான் கேட்க விரும்புகிறேன் இந்த செய்கைகள் எதனாலும் பிரகலாத ஆழ்வார் மரணமடையாமல் இருந்தது ஆச்சரியமல்ல ஏனென்றால் ஸ்ரீவிஷ்ணுவின் சரணார விந்தங்களிலேயே சித்தத்தை நிலைபெற பெற வைத்தவரை நிகிரகிக்க வல்லவன் இந்த ஜகத்திலேயே இல்லையே ஆனால் தங்கள் குலத்தில் பிறந்த பிரகலாத் ஆழ்வாரை ஸ்ரீகேசவனை ஆராதனை செய்த அசுரரிடையே பகைமை ஏற்படுத்தியதா அதுவும் விஷ்ணு பக்தரான பிரகலாத் ஆழ்வாருக்கு அசுரர்கள் ஏன் அத்தகைய கொடுமைகளை செய்தார்கள் இவற்றையும் ஆழ்வாரின் பிரபாவங்களையும் கேட்பதற்கு நான் மிகவும் ஆவல் கொண்டிருக்கிறேன் தாங்கள் கிருபை கூர்ந்து அதை கூறியருள வேண்டும் என்று மைத்ரேய முனிவர் கேட்டார் பதினாறாம் பகுதி நிறைவடைந்தது